ஹாய், வெல்கம் டு நேச்சுரல் டே டுடே. இப்போ வந்து நம்ம ஹோட்டலில் ஸ்டைலில் பன்னீர் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, இலாச்சி பூ, லவங்கம், அப்புறமா சோம்பு, இது வந்து டமாட்டா, அப்புறமா முந்திரி அரைச்சி மிக்சியில் வச்சுருக்கேன். இது வந்து என்னத்துக்கு நல்லாயிருக்குன்னா பிரியாணி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், அப்புறமா கீ ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், ரொட்டி கறி நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள், வீட்டிலே ஈஸியாக செஞ்சுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு நான் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் காமிக்கிறேன். இது வந்து ரிக்வஸ்டட் வீடியோ, ஒருத்தர் பன்னீர் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு டமாட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து மிக்சியில் வந்து போட்டுக்க போகிறேன், பாருங்கள். அப்புறமா முந்திரியும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம், பாருங்கள். முந்திரியும் இதிலே ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிங்க, இது வந்து பாருங்கள், பாருங்கள் இது வந்து சைடை நம்ம இப்போ வச்சுக்கலாம். இப்போ வந்து பன்னீருக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கீ ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து மிளகாத்தூளிலே தனியாவும் ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிடுவோம், செப்பரேட் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இதை கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பாருங்கள். கையில் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், அப்புறமா கீ, அப்புறமா கீ வச்சுருக்கோம். கீ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கீ தான் இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. கீ போட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும். நான் வந்து கலக்கி வச்சுருக்கேன் பன்னீரை. வந்து இப்போ வந்து தவா மேலே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கீயானா வெல்லாம், இல்லை நார்மல் ஆயில் என்ன போடலாம். இப்போது ஆயில் போட்டுட்டு, கடாயில் ஆயில் போட்டுட்டேன், பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் போடுங்க, அப்புறமா கொஞ்சம் கடுகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பொரிஞ்சு வரைக்கும். அப்புறமா பத்து பிரியாணி இலை, அப்புறமா இலாச்சி பூ, பட்டை, லவங்கம், பாருங்கள் இதுங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா சோம்பு ஆட் பண்ணின்னு இருக்கேன், இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்காக பாருங்கள், கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும், இது கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது, வெங்காயத்தை அப்படியே போட்டால் தான் நல்லாயிருக்கும். சிறுவாக கட் பண்ணி போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து இதில் போட்டிருக்கேன், பாருங்கள். நல்லா இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க, வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும், உப்பு, அப்புறமா மிளகா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா அரைச்சி வச்ச முந்திரியும் டமாட்டாவும் சாசம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, பாருங்கள். நல்லா வதக்கணும், இது நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், பாருங்கள். அந்த மிக்சியிலே தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றினிருக்கேன், ஸோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்கட்டும், பாருங்கள். சலசலாக நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கர்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணுறோம், பாருங்கள். மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணோம், அப்புறமா கீ, பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து கீ கண்டிப்பாக விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். ரெண்டு டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும். அப்புறமா கீயில் வதக்கினேன் பன்னீரை வச்சு இது உள்ள போடுங்க, பாருங்கள். நல்லா எல்லாத்தையும் இதில் போடணும், எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கிட்டேன். இது நம்ம கிரேவி மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொட்டி கடைக்கு
கீ ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்க்கும் போதே ஸ்மெல் வந்து ரொம்ப பாருங்கள் நல்லா இது போல் கொச்சி வந்துச்சு. நம்ம வந்து இதே பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பாருங்கள் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட். வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்டி பண்ணுங்களேன்னா ரெகுலராக பண்ணினே இருக்கலாம் அது போல் தோணும். பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டி பிடிச்சிட்டேனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நெல்லி வீடியோக்குள்ளே உங்களுக்கு உங்கள் முன்ன நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.